3500 ரூபாய் போட்டு வாங்கின மோட்டர் பைக் பார்ட்டு பார்ட்டா பிச்சு வச்சுட்டானே, இப்ப உடம்ப பார்ட்டு பார்ட்டா பிக்கணும். ஆமாப்பா, அது மாதிரி மலையை தூக்கி போட்ட மாதிரி தொப்புன்னு போட்டான். பாத்தீங்களா, என் கால கூட காயம். காயமா? பிஞ்சர் கொண்டாரு. வேண்டாம்ப்பா, எங்கிட்டே இருக்கு. நான் ஸ்கூட்டர்ல கிளம்புனா பஞ்சி பிஞ்சர் எல்லாம் ஸ்டாக்ல வச்சிருப்பேன். நீ மோட்டர் பைக்ல போனீனா ஆஸ்பத்திரியும் கையோட எடுத்துட்டு போற போல இருக்கு. நான் அது என் வீட்ல இருக்க கூடாது. திடீர்னு செக் பண்ணுவாங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க. இந்த ரத்தனத்தை தங்கச்சி இருக்க. ஆமாங்க, தங்கமான பொண்ணு. ஏங்க, அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. நீங்க ஒண்ணு இன்னைக்கு கூட பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இருமாதீங்கப்பா, இருமாதீங்கப்பண்ணா. பெத்த பிள்ளை மனச நோக வச்சா இப்படித்தான். பகுதி தெருல நல்ல சினிமா ஒண்ணு நடக்குது. 10 ரூபா கட்டம் கொடுத்தீங்களா? 10 ரூபாயா? 10 தம்பி கூட கொடுக்க மாட்டா உனக்கு. ஏன் கொடுத்தா என்னவா? ஒத்த புள்ள, அதுவும் நீ பெத்த புள்ள. பெத்த புள்ள சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, தலையில அடிச்சாதப்பா. ஏ புடா, ஏ ஐயா சிவக்குழந்து. ஆமா, உனக்கே நியாயமா இருக்காடா. என்னமோ பிய படிக்கிறேன் பிய படிக்கிறேன்னு என் வீட்டு பணத்தெல்லாம் பட்டணத்துல ஒண்டி பாழாக்குறியடா. உனக்கு தான் தெரியுமே எனக்கு தமிழ் படிப்பே வராதுன்னு. அப்புறம் எங்க பிறந்த? யார கேக்குற? ஏதோ 10000-20000 கையில கொடுத்து வெளிநாட்டுக்கு போட லண்டன் கிண்டன் இந்த மாதிரி ஊர்ல போய் படிச்சுட்டு வாடானா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு என்ன திட்டு நீ? இந்த சண்டாலி பூமதி வர்றா. என்னடா உள்ளத்தை சொல்லி சொல்லடா. அட சொல்லிட்டு அழுவிடா. அப்பா, கண்ணை திறந்து 3 நாள் ஆச்சு. சாப்பாட்டுக்கு மாத்திரம் வாய திறக்கிறாரு. சாப்பாட்டுக்கு மட்டும் வாய திறக்கிறாரா? அரிசி வித்த பணம் 50000 ரூபாய் கொடுத்து வச்சனே, அத பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? 50000 அப்படியே உட்கார்றா. உயிர் இருக்கா என்னன்னு தெரியலையே. சத்தம் இங்கதான் முழுகோழிய உள்ள தள்ளிருப்பான் போல் இருக்கு. அதனுடைய சத்தம் தான் இப்ப உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு நான் போய் டாக்டர் கூட்டியாண்டுறேன்? முதல்ல அதை செய்ய, நல்ல டாக்டர் கூட்டுவாங்க. அப்ப அவருக்கு எதுவும் வரக்கூடாது. ஒண்ணும் பயப்படாதடா, பயப்படாதடா. டாக்டர் சத்தம் இருக்கு. எதுக்கு இல்ல? விட்டு விட்டு போங்க. 50000 எங்கப்பா? எப்பா போயிட்டான்? எலி திருட போகுது. சிவக்குழந்து, வழக்க குழந்து. நீ வந்து பணத்தோட அருமை உனக்கு எப்ப தெரிஞ்சு நீ எல்லாருக்கும் புத்திசாலித்தனமா நடக்கிறியோ அப்பதான்டா உனக்கு அந்த 50000 ரூபாய் தருவேன். நடந்து காட்டு, அப்புறம் தான் தருவேன். அதுக்கடையில காரணம் கிடையாது. போ, இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். இங்க அந்த 50000 உழைச்ச காசு 50000 ரூபாய் எங்க வைச்சானோ, யார்கிட்ட கொடுத்தானோ சொல்லாம செத்து போட்டானே. நான் யார கேப்பேன்? தருதல பயம். அவன் குப்பரை அடிச்சு படுத்து கேட்டு இருக்கான். உங்க அப்ப 50000 பத்தி ஏதாவது உங்ககிட்ட சீக்கிரட்டா சொல்லி இருக்கிறார்? ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க அப்பா அம்போன்னு போட்டது. என் பணத்தை போயும் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்ட போட்டோ எடுத்திருக்கானே. உன் போட்டோ இங்க இருக்க கூடாதுரா, சுடுகாட்டுல இருக்கணும். ஆமா, சுடுகாட்டு போட்டோ. எங்க அப்பா லெட்டர் புத்தி புத்தி சீக்கா புத்தி சீக்கா
என்னடா இது கொண்டாடாச்சு ஆட்டு படிப்போம் ஒன்னும் புரிய மாட்டேன் இந்த பழைய செய்யற வேலை இப்படி வளர்ச்சி புத்திராட்சிகாமணியே உன் புத்தி எனக்கு தெரியும் நீ என் போட்டோவுனுடைய ஃப்ரேமையும் கண்ணாடியும் கடைசி காலத்துல வித்து சாப்பிடுற பயனு தெரிஞ்சுதான் இதுல கடுதாசிய வச்சு அந்த அயோக்கிய பையன் பூபதி பணம் 50,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு அதை வச்சுக்கிட்டு நீ புத்தியானடா அது சோபாவுள்ள வச்சு தச்சு இருக்கிறேன் என்னடா சோபா என்னடா சோபா ஐயோ ஐயோ இவன் என்னடா சாஞ்சிட்டானே அப்படியே பாவி எழுதுறா எழுதுறா எனக்கு சோறு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு சோத்துக்கு இல்லாம லாட்டி அடிச்சு என்ன பண்றேன்னு தெரியல அதை வந்து 10 ரூபாய்க்கு அந்த சோபாவை காயலாம் கடையில வித்து விட்டேன் என்னங்கிறது மேல வந்து ஜீவித்து எடுத்துக்கிட்டு போய் அந்த உரையே கிடைக்காம நீயும் கூட போய் பந்தோபஸ்தா கொண்டா நீ வீட்டுல சேர என்னங்க விளையாடுறீங்க இந்த பாழா போன சோபாக நினைச்சு 1,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அலையோ அலையோ அலைய வேண்டியதா இருக்குதுடா காயலாம் ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற நீ தானே சொன்ன சோமசுந்தரத்துக்கு கொடுத்தேன்னு சொன்ன இங்க வந்து பார்த்தா தெருவுக்கு 32 சோமசுந்தரம் இருக்கானே எனக்கு எப்படி தெரியும் அவங்க அப்பா இப்படி ஒரு காமன் பேரை வச்சு கழுத்து இருப்பாங்க இல்ல சோபா சோபான் அழகிறியே அது என்ன ஷாஜகான் சிம்மாசனமா அது என்ன கோயினூர் வைரமா புதைச்சு வச்சிருக்கேன் அறிவு கட்டவன் வைரமா எங்க அப்ப என் உயிரையே அதுல தான் புதைச்சு வச்சிருக்காண்டா தெரியுமா எங்க அப்பா வச்சது நான் வர்ணத்துக்கும் உனக்கு கல்யாண கருதாசி வர்ணத்துக்கும் ரெண்டும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்துருச்சு வீட்டுல யாரும் இல்லாத நேரம் இப்ப ஏன் வந்தீங்க நான் என்ன அவ்வளவு மடையனா யாராவது இந்த வீட்டுக்குள்ள வருவனா மாப்பிள்ள யாரு நான் தானே சிச்சி இப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்ல இதுக்கெல்லாம் போய் நான் விஷயமா வெக்கப்பட்ட முதியுமா கனகா உனக்கு இருதயமே இல்லையா கனகா என் இருதயத்தை பாரு எல்லாரும் அடிக்கும் இங்க அப்படி இல்ல கனகா கனகா கனகான்னு காதை வச்சு கேள கனகா காதை வச்சு கேள பேசாமையே போறாளே பொம்பளைங்க பேசாம போனா சம்மதம்னு அர்த்தம் அப்படிதான் இருக்கும் வருவா இல்ல என்னவோ தெரியல பெரிய மனுஷன் இப்பதான் புரிஞ்சிருக்கா அவளுக்கு அவருக்கு ஏதாவது டிஃபன் கிஃபன் கொண்டாந்து வைப்போம் அப்படின்னு அடுப்பு பத்த வச்சு வேலை நடத்ததான் போயிருப்பா தெரியுது எனக்கு என்ன நம்மள பார்த்து மயங்காத பொம்பளை ஓட்டி உண்டா இன்னும் காணுமே
மரியாதையா வெளியே போயிடுங்க. பொம்பளைங்களுக்கு இதான் ஆயுதம் போல இருக்கு. கண்ணைக்கு கூட ஊரை கொளுத்துனா. நீ என்ன ஊட்ட கொளுத்த போறியா? எங்கிட்ட இதெல்லாம் செய்யலாமா? நான் என்ன உன்னை கேட்டேன், நான் உன்னை என்ன கேட்டேன், என் பிரியம் என் இருதயத்துல இப்படி பேசிச்சு, அதை உங்ககிட்ட சொன்னேன். அது தேஜா யாரோ வர்றாங்க, யாரோ வர்றாங்க. பெரிய மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கேவலம் எல்லாரும் பேப்பர்காரெல்லாம் எழுதுவாங்க. நான் எங்கேயாவது ஒழிச்சுக்கிறேன். காமிச்சு கொடுத்துறாதம்மா, காமிச்சு கொடுத்துறாது. பின்னடிக்கிற பய போல இருக்கு. கட்சி இப்படி அடிக்கிறானே, குஸ்திக்கு வர்றேன். என்னையா டே என்று அட கிறுக்குப்பல. காலாகாலத்துல நான் பெற்றிருந்தா என் மவன் வயசு இருக்குது உனக்கு, உங்க அப்பா வயசுடா எனக்கு. என்ன வந்து டேன்னு சொல்றிய? சொல்ல எங்க அப்பா ஊமாரியானா? அவன் ஏகப்பத்தினி விருதண்டா. உன் மாதிரி ஊடு ஊடா பொம்பளை பொறுக்கிற பையன் நான் பார்த்தேன். எங்க அப்பா சொல்லுவியா? கவனி கவனி சோபாவத் கவனி. சரி சரி சரி, ரெண்டு சோபா இருக்கு. எது நம்ம சோபா? கிளி கிளி. ஏப்பா என்ன கிளிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. கிளிச்ச ரெண்டையும் கிளி. Yeah!
பார்த்தீங்க?